ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரெண்டு எக்ஸாமுக்கு எக்ஸாம் டேட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காலையிலேயே இதை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்கனவே வெப்சைட்டில் விட்டு உடனே அதை தூக்கிட்டாங்க. எப்படி இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸாமை சொன்ன மாதிரியே ஈவினிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ போஸ்ட்டிங், யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அந்த டீட்டெயிலை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தொடர்பாக நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் அதை பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ண முடியும். வாங்க இப்போ இந்த ஜாப் டீட்டெயில் பற்றி பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்க ரெண்டு எக்ஸாமில் இந்த வீடியோவில் எந்த எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். டேட் பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும், 20/10/2021. அதாவது இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் மூணு வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர். இதில் எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி இருக்குது. ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி 19,500 to 62,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன். இதுக்கு எத்தனை போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 159+2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னாக்கா 20,600 to 65,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க மந்த்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 35,900 to 113,500 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே அப்ளை பண்ணலாம். அடுத்த மாதம் 19/11/2021 வரைக்கும் அப்ளை பண்ணும். இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 9/1/2022 காலையில் ஒரு பேப்பர், மதியம் ஒரு பேப்பர் அப்படின்ற மாதிரி நடக்கும். மொத்தம் இந்த எக்ஸாமுக்கு 2 பேப்பராக எக்ஸாம் நடக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி கேட்டகரி இருக்கிற எல்லாருமே ஏஜ் லிமிட்டே கிடையாது. 58 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டுக்குமே டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலான டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலான டிகிரினாக்கா எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி எம்ஏ, எம்எஸ்சி அந்த மாதிரி இதில் எக்கனாமிக்ஸோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ படிச்சிருக்கலாம். மூணாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் மாஸ்டர் டிகிரியில் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வழக்கம் போல் 150 ரூபா. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அது செல்லும். அதை தவிர எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். ரெண்டு பேப்பர், ஃபஸ்ட் பேப்பரில் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான குவஸ்டின் இருக்கும், 3 மணி நேரம், 300 மார்க்கு கேட்பாங்க. அடுத்து செகண்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே 75 மார்க்குக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். மிச்சம் 25 மார்க் எபிலிட்டி டெஸ்ட், இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஆப்டி இதெல்லாம் கேட்பாங்க. இது வந்து 2 மணி நேரம், 200 மார்க் இருக்கும். மொத்தம் 500 மார்க்குக்கு அதுலேருந்து கட் ஆஃப் செலக்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான எக்ஸாம் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 9 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெயினான சிட்டிஸில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. இதுக்கான ரிசல்ட் வந்து மார்ச்சில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மார்ச்லேயே சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி ஏப்ரல் மாதத்தில் கவுன்சிலிங் வச்சு ஆளை செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல எக்ஸாம். அடுத்து இன்னொரு எக்ஸாம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கினாக்கா நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி பற்றி உடனடி செய்திகள் நாங்கள் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன்னொரு டிஎன்பிஎஸ்சி செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி.